அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இங்கே வந்து கடலப்பருப்பு வடை செய்துட்ருக்கேன். நான் கடலப்பருப்பு வடை வந்து நம்ம பொதுவாக வந்து பச்சை மிளகாலாம் போட்டு அரைக்க மாட்டோம். நான் இது கூட வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, அப்புறமா பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அது கூட அதுக்கப்புறமா நான் வந்து கடலப்பருப்பு போட்டு அரைச்சிட்டு செய்யறது எப்படின்னு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா காரமாக நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். ஒரு கால் கேஜி கடலைப்பருப்பு, ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச பருப்பு இது. இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. கொத்தமல்லிலாம் கழுவிட்டு அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நாலு வெங்காயம், இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான், ரொம்ப பெருசு இல்லை, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதுவாக நான் வந்து இதுக்கு வந்து வெங்காயம் கொத்தமல்லிலாம் கொஞ்சம் நிறையா தான் போடுவோம், நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு உடைக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், பூண்டு பல் வந்து ஒரு சின்ன ஒரு பூண்டு, இல்லை பெரிய சைஸ் பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பாருங்கள், இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும். இது சின்ன மிளகா காரம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் பாருங்கள் கல் உப்பு போட்டிருக்கேன் நான். இந்த கல் உப்பு கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் பூண்டு இதிலே போட்டுக்கிறேன் நான். பச்சை மிளகாய் போட்டுட்டேன், பூண்டும் இதில் சேர்த்துக்கிறேன் நான். இஞ்சி வந்து இதில் போட்டுட்டு நம்ம இது மிக்ஸி ஜாரு பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிட்டுலாம். அரைச்சிட்டு வந்துட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இந்த மாதிரி குறை குறைந்து அரைச்சிட்டு வரணும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்ருக்கேன் நான். இப்போ இது கூட இந்த வெங்காயம் நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட்டு இதிலே சேர்த்து மாவு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம கலக்கிட்டு வடை போடுறது காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த வடை. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பொதுவாக நம்ம மசால் வடைக்கு காரமாக யாரும் இஞ்சி பூண்டுலாம் நிறைய போட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் மாவு பழக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான். பாருங்கள் இது நல்லா கலந்துட்டுருக்கேன். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வடை போடுறது எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் எல்லாம் போட்டுட்டோம் நம்ம வடை.
வந்துருது. பாருங்கள் இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். திருப்பி போட்டுட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து திருப்பி கொடுக்கலாம். இதை ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா தான் இது நம்ம இப்படி குண்டா போடுறதுக்கு உள்ளெல்லாம் வேகும் நம்மளுக்கு. இல்லைனா மேலே மட்டும் வந்துட்டு உள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. வேகத்தை இது நல்லா இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம நல்லா திருப்பி கொடுக்கலாம் வெந்திருக்கிறதெல்லாம். நம்மளுக்கு மொறுமொறு காரம் மசாலா வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா முறுகலாக எடுக்கலாம், இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. கடலைப்பருப்பு வடைக்கு இது கார வடைக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும் வடை நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காரமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது கடலைப்பருப்பு வாயு அந்த வாயுவெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரம் கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. பொதுவாக பச்சை மிளகாய் எல்லோரும் கட் பண்ணிட்டு தான் போடுவோம் நம்ம. வெங்காயத்துக்கு கூட பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி போட்டு செய்யுங்க. குழந்தைங்க வந்து அதை எடுத்து வைக்க மாட்டாங்க, பெரியவங்களும் அதை எடுத்து வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. அதனால் நான் அரைச்சி போட்டிருக்கேன். பாருங்கள் வடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறு மொறு காரம் மசால் வடை.
பாருங்கள் இதெல்லாம் நல்லா வெந்துச்சு, கலர் நல்லா வந்துச்சு. எடுத்துக்கலாம் இப்போ நம்ம. பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுமொறா நம்மளுக்கு வந்திருக்குன்னு வடை நல்லா பார்த்தீங்களா. பாருங்கள் நம்மளுக்கு மசாலா வடை, முறுமுறு மசாலா வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.